Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தோல்வியுற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கார். தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்தும், தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். சார், அது நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க, அந்த கச்சத்தீவை மீட்டு இன்றைய தினம் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வடை அறுக்கப்பட்டது, இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கிது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை, கொஞ்ச நஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். அவர்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு புறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நாடு கிடைக்க வேண்டும் என நான் சீமான் என்ற கேட்டுக்கிட்டார், மோடிகிட்ட சொல்லுங்கன்னு. அதைத்தான் கோரிக்கையாக வைத்து. ஆமாம், சீமானையிட்ட சொன்னார், என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார். அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க, ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க, அப்பொழுது நாடு கட்டி நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமின்னு சொல்கிறேன். என்னட்ட அந்த சீமான் கட்சியை தேர்ந்தவர் சொன்னார்கள். சரி, நான் சொல்கிறேன். யோ, நான் தான் சொல்லியிருந்தேன், யோ காமராஜே தோத்துருக்காருயா. என்னையா இந்திரா காந்தி தோக்காதா? ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோத்துருக்கு. யோ, அதெல்லாம் ராமர அதெல்லாம் கேகாச்சும். இப்போ நீங்கள் தோக்காமல் வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க? அமுக்குனவனே தாமரை விழுதுன்னு சொல்லுவீங்க? சொல்லுவீங்கல்ல. இப்போ தோத்தனான்னு சும்மா இருக்கிய தோத்துட்டாருன்றீங்க. ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க? அமுக்குனவொன்னே தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாருங்கன்னு சொல்லுவார்கள். தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அளிக்கிற தீர்ப்பு. இது ஜனநாயக நாடு, அதனால் அதை பற்றி அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்லலை, பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டார், அவரையே தோக்கடிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? இப்போ தாப்பா நான் தான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன். நேரம் அவர் தான் பெருந்தலைவர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் உண்டு. அதே போல் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமறிப்பு கொடுத்தாரு. அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம், அதான் எவ்வளோ பெரிய பெருமை. அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இது 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 அதெல்லாம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா சந்திப்பேன், இந்த கோரிக்கையை வைப்பேன். தமிழர்களுக்காக நான் கோரிக்கையை வச்சு தனி நாடு கேட்பேன் எப்போன்னு சொல்ல முடியாது. அதை பற்றி நான் பேசலையா? வேண்டாம்யா, கூட்டணி வைக்காமல் போயிட்டாங்க. கூட்டணி வச்சிருக்கலாம்ல, கூட்டணி வச்சிருக்கலாம்ல. ரொம்ப கேவலமாக பேசுறது போடுறது பேசக்கூடாது. எவ்வளவு சீனா மோனாக்கான எவ்வளவு தூரம் கூட்டணியை வச்சு அதை சொல்லிட்டேன். அந்த எவ்வளோ தூரம் அவர் கட்டமைச்சு சீமானு எவ்வளோ கட்டமைச்சு ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் அண்ணாச்சு கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கணும். அது செய்யலை, அது தவறிட்டாங்க.
இல்ல நல்லா ஓட்டு வாங்கியிருக்க, நல்ல பேசாம இருக்க முடியுமா நம்ம நாட்டில்? இவங்களும் தான் பேசுறாங்க, யாரும் தான் பேசல, எல்லாரும் தான் பேசுறாங்க. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன், அவ்வளவு. வந்து பாக்குறாரு கொடுக்குறாரு, ரெண்டு மூணு தடவை என்னை பேச ரெண்டு தடவை வந்து சந்திச்சிருக்காரு. இலங்கையும் சிங்களம் கொண்டுருவாங்க. ஆமா ஆமா, நான் தனி ஈழம் கேட்கிறேன், தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். போனாலும் அங்கே உள்ள ஆட்சி இருக்காங்கல்ல, நட்புறவு நல்லாக இருந்தாலும் அங்குள்ள திங்களை வெளியிட இருக்காங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இலங்கையில்? ஆமாம் ப்ரோ.